வணக்கங்க. நம்ம சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு சட்னிங்க, தக்காளி சட்னிங்க. நம்ம அதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. அதில் வந்து உளுத்த பருப்புங்க ஒரு அரை ஸ்பூனுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, இப்போ உளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூனு ஜீரகங்க, ஜீரகமும் பருப்பு பொரிஞ்சு பிறகு நம்ம அதுலேயே எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாங்க. இது வந்து இந்த குண்டு மிளகாய் காரத்துக்கொசரம் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து இந்த நீச்சி மிளகாய் கலருக்கொசரங்க, நல்லா இருக்குங்க டேஸ்டியாக. அதனால் இது ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அது வதங்கின பிறகு அதுலேயே எடுத்து வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லுங்க, ஒரு நாலு பல்லு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அது சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டங்க. ஒரு சின்ன அளவுங்க புளி, நம்ம வந்து எண்ணிலே தாங்க வதக்கணும். இது பச்சைலாம் கரைச்சலாம் ஊற்றக்கூடாது, இது நம்ம எண்ணிலே வதக்கலாம். எண்ணெயில் போட்டு வதங்கினா டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. புளி நாலு தக்காளிங்க பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அது இதில் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதக்கிட்டுங்க கல் உப்பு தாங்க சேர்த்திக்கணும். இதில் போட்டுக்கலாங்க கல் உப்பு போட்டு வதக்கினா இந்த தக்காளி வெங்காயம் உப்பு ஒன்னோட ஒன்று வராது, சீக்கிரமாக வதங்கிடுங்க. வெங்காயம் தக்காளிங்க இந்த புளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க, பசு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம சூடு ஆன பிறகு இது மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சி கப்பில் போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க தக்காளி சட்னி. நம்ம சட்னி அரைச்சிட்டுங்க தக்காளி சட்னி. இப்போ அதை தாளிச்சிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. அதில் இது கொஞ்சமாக பெருங்காயங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சிச்சுங்க. சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.